Hello viewers, welcome to Hara Tailors. இனிக் நம்ம டாப்ல பிரின்சஸ் கட்ல சிம்பிளா ஒரு பேட்ச் வச்சு எப்படி நம்ம ஸ்டிச் பண்றது அப்படின்றதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். யூடியூப்ல இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல வர எல்லா வீடியோஸும் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம போட போற டாப் வந்து பிரின்சஸ் கட்டு. பிரின்சஸ் கட்லேயே நம்ம ஏற்கனவே ரெண்டு மாடல் பார்த்துருக்கோம். இது வந்து பிகினர்ஸ்க்காக சிம்பிள் மெத்தட்ல இந்த மாடல் போட போறோம். இதுக்கு நீங்க பேட்டர்ன் வந்து நார்மல் சுடிதார் சைட் கட் பேட்டர்ன் நீங்க போட்டுடுங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பேட்டர்னை வச்சு பேக் முதல்ல எடுத்துருங்க. லைனிங்லயோ மெயின் பீஸ்லயோ பேக் முதல்ல எடுத்துட்டு அதை லைனிங்ல வச்சுட்டு நீங்க கழுத்தி திருப்பி தைக்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்க ஜிப் வச்சு நீங்க அட்டாச் பண்ணி நீங்க அதை தச்சு முடிக்கிறதா இருந்தாலும் சரி, முதல்ல பேக் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா பேட்டர்ன்ல ஷோல்டரை சென்டர் பண்ணி முதல்ல ஒரு நீளமா ஒரு கோடு போட்டுடுங்க. மேலிருந்து கீழே வரைக்கும் நீளமா கோடு போட்டதுக்கு அப்புறமா ஆம்லோட சென்டருக்கு பாத்தீங்களா, அந்த ஆம்லோட சென்டரை நம்ம ஷோல்டர்ல இருந்து வந்து பாத்தீங்களா அந்த லைன்ஸ், அந்த லைன்ஸோட இப்படி எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. இது மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமா இப்ப இந்த பேட்டர்னை நம்ம கட் பண்ண போறோம். நம்ம ஏற்கனவே போட்ட பிரின்சஸ் கட்ல பாத்தீங்கன்னா சென்டர்ல ஃபுல் டாட்டுக்கான இது கொடுத்து பண்ணிருப்போம். இது வந்து பிகினர்ஸ்க்காக ரொம்ப சிம்பிளா இருக்கும் இது நீங்க பண்றது. இப்ப இதை எப்படி கட் பண்றதுன்றதை இப்ப பார்க்கலாம். இந்த பீஸ் எப்படி கட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நார்மலா பிரின்சஸ் கட் பாத்தீங்கன்னா சிங்கிள் கலர்லயும் போடலாம், நீங்க டபுள் கலர்லயும் போடலாம். நான் இப்ப இதுக்கு வந்து டபுள் கலர் கொடுக்க போறேன். பேக்குக்கு ஃபர்ஸ்ட் நான் பேக் பீஸ்க்கு சிங்கிள் கலரா இந்த பிளாக் கலர் வச்சு ஜிப் வச்சு நான் இதை பினிஷ் பண்ணிருக்கேன். ஆனா இதே ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கலரை சென்டர்லயும் சைட்ல வேற ஒரு கலரும் இப்ப நம்ம கொடுக்க போறோம். இப்ப இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோம் இல்லையா. இப்ப இந்த சென்டர் பீஸ் பாத்தீங்கன்னா இந்த வளைவு கட் பண்ணிருக்கோம் இல்லையா, துணியில வச்சு எடுக்கும் பொழுது இந்த வளைவுல இருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ராவா துணியில இப்படி எடுக்க போறோம். சென்டர் பீஸ்ல மட்டும்தான், சைட் பீஸ்ல இது அப்படியே வச்சு எந்த எக்ஸ்ட்ராவும் விட தேவையில்லை. இது அப்படியே துணியில வச்சு மார்க் பண்ணி நம்ம சைட் பீஸ் கட் பண்ணிக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா பேட்டர்ன் வச்சு சென்டர் பீஸ் பாத்தீங்கன்னா இது வச்சுட்டு எக்ஸ்ட்ராவா 1 இன்ச், அதாவது இந்த ஆம்பூல் இருந்து இந்த எக்ஸ்ட்ராவா 1 இன்ச் வச்சு ஃபோல்டிங்கா ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கோம். அதே மாதிரி சைட் பீஸ்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா துணியும் விடாம அதை அப்படியே வச்சுதான் வச்சு எடுத்திருக்கோம். ரெண்டு பீஸ் ஃபோல்டிங்கா சென்டர் பீஸ் ஒன்று, சைட் பீஸ் வந்து ஓப்பனா ரெண்டு பீஸ் எடுத்திருக்கோம். இப்ப லைனிங் கொடுக்கறதா இருந்தா இந்த பீஸுக்கு நீங்க அப்படியே அவுட்டருக்கு லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கணும். சென்டர் பீஸ்ல கழுத்துக்கு லைனிங் கொடுத்து தச்சு அதை திருப்பி மேல் டைல் போட்டுட்டு அவுட்டர் ஃபுல்லா இப்படி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு மெயின் பீஸும் ரெடி ஆயிடுச்சு, இந்த சைடு ரெண்டு பீஸும் இப்ப நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத நார்மலா நம்ம இப்படியே அட்டாச் பண்ணாம இது கூட ஒரு சின்ன பேட்ச் ஒண்ணு வச்சு நம்ம அட்டாச் பண்ண போறோம். அதுக்கு முன்ன இந்த சைட் பீஸ்ல இந்த பிளாக் கலர்ல கிராஸ் பீஸ் கொடுத்து முதல்ல பைப்பிங் வச்சு முடிக்க போறோம். பைப்பிங் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு நம்ம எப்படி சின்னதா ஒரு பேட்ச் வச்சு இதுல ஸ்டிச் பண்றதுன்றதை நம்ம இப்ப பாக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் பிளாக் கலர்ல இது மாதிரி பைப்பிங் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு எப்படி பேட்ச் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் பீஸில் 2 இன்ச்சுக்கு 2 இன்ச், அதாவது நீளம் 2 இன்ச் அகலம் 2 இன்ச்சுன்னு ஒரு பீஸும், அதே மாதிரி பிங்க்லேயும் நீளம் 2 இன்ச் அகலம் 2 இன்ச்சுன்னு பீஸ் எடுத்து ரெடி பண்ணிக்கணும். இது மாதிரி பீஸ் ரெடி பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலர் பீஸில் நம்ம கட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா வேஸ்ட் பீசஸ்லாம், அந்த பீசஸ்லாம் இது மாதிரி சின்ன சின்னதாக மெலிசாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுடுங்க. பொடிய நல்லா கட் இந்த பீசஸை இது மாதிரி கொஞ்சமா எடுத்துக்கோங்க. வச்சுட்டு உள்ளங்கையில் நான் லைட்டாக இப்படி சுருச்சுட்டு இந்த கிளாத்தோட நடுவில் வச்சிருங்க. வச்சுட்டு இந்த சென்டரை நூல் வச்சு முதல்ல ஒரு 3 சுற்றி இது மாதிரி சுற்றிடுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது உள்ளே வைக்கிற கிளாத் வந்து காட்டனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சிந்தட்டிக் கிளாத் எடுக்காதீங்க. இது மாதிரி காட்டனை வந்து இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வைங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு
பூ கட்டுற மாதிரி ஒரு 3 நாட் போட்டுருங்க. இது மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ரெட் கலர் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பீஸில் இந்த சென்டரில் இது மாதிரி லைட்டாக இப்படி உருட்டிகிட்டே வரணும். கையில் காட்டன் கிளாத்துன்றதுனால உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு சுருண்டு வரும். கரெக்டாக இந்த சென்டர் வருது பார்த்தீங்களா, அது வரைக்கும் வந்ததுக்கப்புறமா இதை இப்படி வளைச்சிடணும். இப்படி வளைச்சி வச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலரில் இந்த ரவுண்டு, இந்த ரவுண்டு இந்த சென்டரில் இப்படி வச்சுட்டு இப்போ இதை மிஷினில் நம்ம இங்கே தையல் ஓட்டுக்கோம். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த பீசஸை. இந்த ரெடி பண்ண பீஸை நம்ம எப்படி வச்சு தைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சென்டர் பீஸை இது மாதிரி வச்சுட்டு பேட்டர்ன் இருக்கியா, சென்டர் பேட்டர்னை வச்சுட்டு முதல்ல மார்க் பண்ணிடுங்க. இது மாதிரி பேட்டர்னை வச்சு முதல்ல மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, இந்த பேட்சஸை இப்படி, அதாவது இந்த ஆமூல்லேருந்து ஒரு 1 இன்ச் தள்ளிடுங்க. தள்ளிட்டு இப்படி வச்சுட்டு பக்கத்தில் வச்சு முதல்ல இதை ஸ்டிச் பண்ணிடுங்க. இது மாதிரி ஃபுல் பீசஸையும் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். இது எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் நம்ம பிறகு கட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம வச்சு தைக்கிறதுக்கு துணி இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பைப்பிங் வச்சு நம்ம தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா பீசஸ், சைட் பீஸு, இந்த சைட் பீஸை இதுக்கு மேலே இப்படி வச்சுட்டு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்படி மேலே இப்படி வச்சுட்டு அப்படியே மேலே ஒரு தையல் கொடுக்கணும் ஃபுல்லாக மேலேருந்து. இப்போ எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படி 1 இன்ச் கேப் விட்டோமோ அதே மாதிரி கடைசி எண்டுலேயும் நீங்கள் ஒரு 1 இன்ச் கேப் விட்டுட்டு நீங்கள் இந்த பேட்சஸை வச்சு முடிக்க போகிறோம். இந்த பேட்சஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த பேட்சஸ்க்கு மேலே நம்ம எப்படி பீட் வச்சு நம்ம தைக்கிறதுன்றதை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக நம்ம இப்படி வச்சு முடிச்சிருக்கோம், அதே மாதிரி இந்த சைடும் இப்படி வச்சு முடிச்சிட்டோம். இதோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி எக்ஸ்ட்ராவாக இப்படி பீசஸ் தெரியும், இதை கட் பண்ணிட வேண்டாம். இதை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு, அதாவது இந்த பைப்பிங் தெரிது பார்த்தீங்கன்னா, இந்த பைப்பிங் தெரிகிறது வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு மார்க்கிங் சாக்கால் மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே முதல்ல ஒரு தையல் மட்டும் போட்டுடுங்க. தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த பிளாக் கலர் பீஸில் கிராஸ் பீஸ் எடுத்து அதை பைப் இது ரோப் மாதிரி தைச்சு உள்ளேருந்து வெளியே எடுத்து அந்த பைப்பிங் துணியை அந்த தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு மேலே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தியாக நம்ம பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு இந்த இடம் வந்து வீணாகாது, எக்ஸ்ட்ராவாக நூல் அந்த பிரிஞ்சு வெளியே நமக்கு துணியும் வராமல் நமக்கு நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. இது மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கழுத்துக்கு வந்து நம்ம ஏற்கனவே எது கழுத்து தச்சு திருப்பியிருக்கோம் இல்லையா, அதுக்கு இது மாதிரி ரோப் மாதிரி தச்சுட்டு திருப்பி இந்த கழுத்துக்கு இதை இப்படி ஓரமாக வச்சு பைப்பிங் மாதிரி வச்சு தைச்சிட்டோன்னா இதுக்கு மேட்சாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது மாதிரி தச்சு முடிச்சதுக்கப்புறமா இதை ஷோல்டர் ஜாயின் பண்ணி எப்படி ஃபினிஷிங் டச் கொடுக்குறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சு நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த சைடில் பாருங்கள், இது வச்சதுக்கப்புறம் இது ஒரு டிசைன் மாதிரி உங்களுக்கு தெரியும், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வச்ச இந்த பீஸோட ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். இது பார்க்குறதுக்கு கை அட்டாச் பண்ணி எல்லாமே முடிச்சாச்சு. இதில் இன்னும் ஒரு விஷயம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரெஸ் நார்மலாக இது மாதிரி பார்க்கும்போது இது ஈவனாக இருக்கும், இது ட்ரெஸ் போடும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து இப்படி தூக்கிட்டு வரும். அதனால இது மாதிரி ஒரு பீடு வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா, அது பாருங்கள் இந்த சைடுலேருந்து பீடு வச்சு தைச்சிருக்கோம், அப்போ அது வந்து உங்களுக்கு தூக்கிட்டு வராது. இப்போ இந்த பீடு எப்படி வச்சு நீங்கள் தைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த நடுவில் நம்ம பால் வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம காட்டன் கிளாத் வச்சுருக்கிறதுனால சென்டரில் இந்த பாலில் நீங்கள் ஊசியை முதல்ல குத்தி எடுத்துருங்க. நீங்கள் பால்லேயே நீங்கள் இது மாதிரி பீடு வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு அது மேலே தூக்காது. அப்படி இல்லை இந்த நீங்கள் இதில் மட்டும் வச்சிங்கன்னா பால் வந்து மேலே தூக்கும், அதாவது நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க இந்த பிங்க் கலரில் இருக்க பேட்சில் நீங்கள் வந்து வச்சிங்கன்னா இந்த பால் மேலே தூக்கும். அதனால் பாலில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இதுவாகாது. இது மாதிரி வச்சுட்டு கீழே இறக்கி ஒன்றுத்துக்கும் நீங்கள் முடி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஸ்டிஃபாக இப்படி நின்றுடும். நார்மலாக நீங்கள் தைக்கிறத விட
இது மாதிரி பிரின்சஸ் கட் போட்டு இது மாதிரி சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கிரியேட்டிவ் நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் கூட வைக்கலாம். இது மாதிரி குயின் மட்டும் இல்லாமல் நீங்கள் முக்கோணம் அது மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பேட்சஸ் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.